வணக்கம் நண்பர்களே, நான் விக்னேஷ் டென்னை மைன்ஸ்லேருந்து. இது க்ரியோ டியூட்டோரியலோடைய 4வது வீடியோ, இன்ட்ரொடக்ஷன் டு க்ரியோ பேராமெட்ரிக். இப்போ க்ரியோ பேராமெட்ரிக் ஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் நியூ கொடுத்துருப்பேன். நியூ கொடுத்ததும் எனக்கு வந்து ஒரு 8 டிஃபைனிங் எலமெண்ட்ஸ் வந்து வரும். ஸோ அந்த 8 டிஃபைனிங் எலமெண்ட்ஸ் எதுக்காக, அதோடய பர்பஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ஸோ அதுதான் அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். எட்டு டிஃபைனிங் எலமெண்ட்டில் முதல்ல இருக்கிறது லே அவுட். ஸோ லே அவுட்னா என்ன, அதில் பர்பஸ் என்னன்றதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது 9 ஐகான்ஸ் இன் க்ரியோ டிஸ்பிளேயில் நீங்கள் முன்னாடி வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து நான் ஸ்கெட்சுக்கு போகிறேன். ஸோ ஸ்கெட்சு இது எதுக்கு, இப்போ நாம் எந்த ஒரு க்ரியோ ப்ரோக்ராம் யூஸ் பண்ணாலும் இனிஷியலாக ஸ்கெட்சிங் தான் பண்ணுவோம். ஸ்கெட்சிங்கிறது எதுக்கு பண்ணுறோன்னா, ஒரு ஈஸியாக குயிக்காக என்னுடைய ஐடியா, ப்ராஜெக்டோட ஐடியாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்றப்போ நான் ஸ்கெட்சிங் பண்ணுவேன். அண்ட் ஸ்கெட்ச் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து ஒரு 3D மாடல் க்ரியேட் பண்ண முடியும். இப்போது அடுத்து ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறம் நான் பார்ட்டுக்கு போவேன். ஸோ பார்ட் பண்ணுறப்போ, ஒரு பார்ட் நான் செய்கிறப்போ, ஒரு 3D மாடல் நான் செய்கிறப்போ, அந்த ஸ்கெட்ச் பண்ண பார்ட்டை வச்சு தான் நான் ஒரு 3D மாடல் யூஸ் பண்ணுவேன். அது 3D டூல் யூஸ் பண்ணி பண்ணுவேன். எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், அந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஸோ அடுத்து பார்ட்டில் வந்து நீங்கள் உள்ளே போனதும் உங்களுக்கு சப்டைப்பில் 3 காட்டும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சாலிட் மெட்டல், சாலிட் ஷீட் மெட்டல், அப்புறம் பல்க். ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்ட் மாடலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே ஒரு 3D மாடல், 3D பார்ட்டை வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிசைன் நான் செய்கிறேன் அப்படின்னா அது பார்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த பார்ட்டுக்கு வந்து இனிஷியலாக வந்து ஒரு 2D ஸ்கெட்சு நமக்கு ரெடி பண்ணியிருப்போம். அந்த 2D ஸ்கெட்சை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியோ, ஸ்வீப் பண்ணியோ, கட் பண்ணியோ, இல்லை ஹோலோ, இல்லை ஸ்லாட்ஸ் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி அதை வந்து நான் ஒரு 3D மாடலாக க்ரியேட் பண்ணுவேன். ஸோ சாலிடில் எல்லா ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஷீட் மெடல். ஷீட் மெடல் வந்து நம்ம நிறைய அப்ளிகேஷனில் பார்க்கலாம். ஷீட் மெடல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பைப்ஸில், அதுக்கப்புறம் இந்த ரயில் கோச்சஸ்லாம் கூட ஷீட் மெடலாக தான் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஷீட் மெடல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அப்ளிகேஷனுக்காக அதை எப்படி டிசைன் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து பாட்டில் போய் ஷீட் மெடலில் வச்சு பண்ணலாம். ஸோ அங்கே வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஷீட் மெடலில், லைக் வால், கட், ரிப்ஸ், பென்ஸ், பஞ்சஸ் இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இது ஆஸ் பர் மேனுஃபேக்சரிங்லேயே இது தான் பண்ணுவாங்க. ஒரு ஷீட் மெடல் வந்து ஒரு நமக்கு தேவையான ஒரு பாட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாட் மாடலிங்கில் பண்ணி ஒரு 3D மாடல் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அடுத்து பல்க் ஐட்டம்ஸ். பல்க் ஐட்டம்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நான் சாலிட் மெட்டல்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சப்போர்ட்டிங் மெட்டல்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா க்ளூ, பெயிண்ட் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக வந்து க்ரியோவில் வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அசம்பிளி அப்போ இந்த மெட்டீரியல்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம சேர்த்தா மட்டும்தான் நம்ம அது அசம்பிளியில் எடுத்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து அசம்பிளி. ஸோ அசம்பிளின்ற பேர்லேயே நமக்கு தெரியும், ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். இங்கே வந்து மெக்கானிக்கல் ஓரியன்டாக பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே வந்து பார்ட்ஸை அசம்பிள் பண்ணோம்னா அது வந்து ஒரு அசம்பிளியாக மாறும். அதே மாதிரி ஒரு பார்ட்டை ஒரு சப் அசம்பிளியோடு நீங்கள் அசம்பிள் பண்ணாலும் அது அசம்பிளின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து க்ரியோவில் இந்த அசம்பிளி எப்படி மாடிஃபை பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி ரீஓரியன்ட் பண்ணுறது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம அந்த அசம்பிளியில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அசம்பிளி நாம் எடுக்கிறப்போ அதில் இருக்க அந்த சப்டைப்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அடுத்தது போகலாம். அடுத்தது வந்து மேனுஃபேக்சரிங். ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படின்றது வந்து பேர்லேயே சொல்கிற மாதிரி நிறைய இன்னும் மேனுஃபேக்சரிங்கில் இது க்ரியோ வந்து எந்தெந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதோடைய யூசஸ் மேனுஃபேக்சரிங்கில் எப்படிலாம் இருக்குன்றது தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க.
ஸோ மேனுஃபேக்சரிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்சி மிஷின் ரன் பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட ஜி கோடிங்லாம் பர்பஸ்க்கெலாம் வந்து உங்களுக்கு கிரியோ சப்போர்ட் பண்ணும், அதுக்கப்புறம் வந்து பில் ஆஃப் மெட்டீரியலாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷனில் குவாண்டினேட் மெஷரிங் மிஷின், குவாண்டினேட் மெஷரிங் மிஷின் வந்து இப்போது இன்ஸ்பெக்ஷனால் மேக்ஸிமம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணோம் அப்படின்னா கூட, ஒரு சாலிட் மெட்டல் என்கிட்ட இருக்குது அதை வந்து நான் திரும்பி திரும்பி மொழா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கூட குவாண்டினேட் மெஷரிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணுவோம். ஸோ அந்த இதில் வந்து குவாண்டினேட் மெஷரிங் மிஷின் நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு பார்ட்டோடைய எந்தெந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கான இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த க்ரியோ சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் ஐடி மேனுஃபேக்சரிங், இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் ஐடி மேனுஃபேக்சரிங் தான் வந்து மேனுஃபேக்சரிங்லேயே கிங்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது டிஜிட்டல் எராவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனே இல்லாமல் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணணுன்றது தான் எல்லோருடைய கனவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஐடி மேனுஃபேக்சரிங். ஸோ ஐடி மேனுஃபேக்சரிங்க்கு மெயின் இன்புட்டே வந்து ஒரு 3D மாடல், அந்த 3D மாடல் வந்து க்ரியோ மாடலாக இருந்தால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஐடி மேனுஃபேக்சரிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் 3D பிரிண்டருக்கு ஏற்ற இன்சில இன்புட்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து வந்து ட்ராயிங். ஸோ ட்ராயிங் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 3D பார்ட் செஞ்சுட்டேன். ஸோ ஆனால் 3D ப்ராட்டை அதில் க்ரியேட் பண்ண ஒரு 3D மாடலை ஒரு இமேஜாக கொடுக்கறது வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் கொடுக்கணும்னு நினச்சேன்னா நான் ஒரு ப்ரொடக்ஷன் ட்ராயிங்காகவும் தான் கொடுத்து ஆகணும். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ட்ராயிங் நம்ம செய்யணும்னா அதுக்கு தேவை ஒரு டிசைன் ட்ராயிங். இந்த டிசைன் ட்ராயிங் தான் வந்து நாம் வந்து இந்த ட்ராயிங் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இருக்கிற 3D மாடலுக்கு வேறு வேறு வியூஸ், ஒரு ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ, நம்ம க்ரியேட் பண்ண 3D மாடலுக்கு கொடுக்கறதுக்கு இந்த ட்ராயிங் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த டாலரன்சஸ், ஃபிட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டேட்டம் பிளேன், இதெல்லாமே வந்து ட்ராயிங்கில் யூஸ் பண்ணி நான் கொடுக்கலாம். அதோடய டைமென்ஷன் மெஷர் பண்ண, டைமென்ஷன்ஸ் என்னென்ன டைமென்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் என் டைமென்ஷன் எந்த இதில் நான் மெஷர்மெண்ட் எஸ்ஐ யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் மில்லி மீட்டரா இல்லை இன்ச்சஸில் மெஷர் பண்ணியிருக்கலாம். இதெல்லாமே வந்து என்னால் வந்து இதில் இன்புட் பண்ண முடியும். ஸோ இன்புட் பண்ணி அதோட டிசைன் ட்ராயிங்காக பிரிண்ட் எடுத்து நான் கொடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரொடக்ஷன் ட்ராயிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கெலாம் வந்து ட்ராயிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து ஃபார்மேட். ஃபார்மேட்டுன்றது வந்து எப்படின்னா, இப்போது ஒரு கம்பெனி வந்து இருக்குது, நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என் கம்பெனியில் வந்து நான் டிசைன் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து டாப்பில் வந்து கம்பெனி நேம் வரணும், அதுக்கப்புறம் எந்த டேட்டில் நம்ம அந்த பார்ட்டை வந்து டிசைன் பண்ணேன், இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ எந்த பார்ட் பண்ணணும்னா இந்த ஃபார்மேட் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அந்த ஃபார்மேட்லாம் நீங்கள் வந்து இதில் போய் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய கம்பெனியோட ரெஃபரன்ஸ் மார்க், ட்ரேட் மார்க்ஸ், இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நோட் புக்ஸ். நோட் புக் அது பேரில் இருக்க மாதிரி நோட்ஸ் தான். ஸோ இது வந்து நோட் புக்கோட இன்புட் முதல்ல நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு 2D நீங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஸ்கெச் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு ட்ராயிங், நான் முன்னாடி சொன்னேன் அந்த 6வது டிஃபைனிங் எலமெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ட்ராயிங். ஸோ அந்த ட்ராயிங் வந்து அசம்பிளியிலேருந்து பாட்டிலேருந்து நீங்கள் வரைஞ்ச அந்த ட்ராயிங்கை வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா IGS, WWG ஃபார்மேட்டில் இருக்க ஏதோ ஒன்று நீங்கள் இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இன்புட்டாக கொடுத்த அந்த ட்ராயிங்கை வச்சு நான் ஒரு சில நோட்ஸ் வந்து கொடுத்துப்பேன் என்னுடைய க்ரியோ மாடலுக்கு. ஸோ அந்த நோட்ஸை வச்சு எப்படி வந்து அந்த ப்ராடக்டை வந்து நான் மேனுஃபேக்சர் பண்ணேன்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி வந்து இப்போ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்ஸ் எழுதுவீங்க, எதுக்குன்னா அதில் எதாவது கீ பாயிண்ட்ஸ், எதாவது முக்கியமான விஷயம் நான் வந்து டெலிவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக, ஞாபகம் இருக்கணுன்றதுக்காக நான் எழுதி வைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயும் ஒரு நோட் புக்லேயும். ஸோ எனக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து எதெல்லாம் கீ ஈவெண்ட்ஸ், கீ ஆக்டிவிட்டீஸுன்றதை டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து நோட் புக் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து டாமெண்ட்ரி ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. இதில் வந்து நான் முக்கியமாக பார்க்க வேண்டியது நான் என்ன எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கருதுறனோ அதெல்லாம் வந்து நோட்ஸாக வந்து இதில் டெலிவர் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், இதோட பர்பஸே அதுக்கு தான். ஸோ அடுத்து வந்து நம்ம நோட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாலும் அதான் சொன்னேன், 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரியோட அசோசியேட் ஆனது இல்லை, இதுக்குன்னு தனியாக செட்டப் ஃபைல் அண்ட் ஃபார்மேட் இருக்குது. ஸோ நான் பார்த்த 8 டிஃபைனிங் எலமெண்ட்ஸுக்குமே தனியாக ஒரு செட்டப் ஃபைல் ஃபார்மேட்ஸ் இருக்கும். பாட்டுக்குன்னு வந்து எக்ஸாம்பிள் PRT முடிக்கும், அசம்பிளிக்கு வந்து ASM அன்ற மாதிரி முடிக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சேரப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் ஸ்கெச்சிங் எப்படி பண்ண போகிறோம், ஸ்கெச்சிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.
இது வரைக்கும் நீங்கள் வந்து சென்னை மைண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.